ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th, 11th, 12th பப்ளிக் எக்ஸாமுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் இது. ஒரிஜினல் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் எப்படி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு எழுதணும் அப்படிங்கிற பேசிக்காக நான் இந்த வீடியோவில் கொடுத்துறேன். 10th, 11th, 12th காமனான இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே, 10th வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல், 11th, 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே எப்படி வந்து நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் வந்து பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற தனித்தனி வீடியோவை வரக்கூடிய நாட்களில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் பப்ளிக் எக்ஸாம் எழுதக்கூடிய 10th, 11th ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதான் வந்து ஒரிஜினல் எக்ஸாம் பேப்பர். இது 10th, 11th, 12th எல்லாமே வந்து இப்படி தான் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். இதில் வந்து 3 பார்ட் இருக்கும். பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் வந்து 3 பார்ட் இருக்கும். ஏ பார்ட், பி ஆல்சோ சி. இந்த ஏ பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். உங்களுடைய எக்ஸாம் நம்பர், கேண்டிடேட் நேம், எக்ஸாம் சென்டர், ஸ்கூல், சப்ஜெக்ட், டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரெண்டாவது மெயினாக நீங்கள் கவனிக்க உங்கள் ஃபோட்டோ இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது மாற்றம் தான் உங்கள் ஸ்கூல் உங்களுடைய ஹாலுடைய சூப்பர்வைசர்கிட்ட வந்து நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ரெண்டாவது கீழே வந்து ஒரு 3 காலம் கொடுத்துருக்கு, கவனமாக பாருங்கள். ப்ரெசன்ட், ஆப்சன்ட், மால் ப்ராக்டிக்ஸ். இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் போட்டுருவாங்க, ப்ரெசன்ட்டுக்கு டிக் போடுவாங்க உங்கள் ஹால் சூப்பர்வைசர். நீங்கள் ஏதாவது அந்த ஹாலில் வந்து மால் ப்ராக்டிக்ஸ் பண்ணால் இங்கே ரெட்டிங்கில் டிக் போட்டு அதுக்குரிய எவிடன்ஸ் என்ன செய்வாங்க, உங்கள் பேப்பரில் வந்து பஞ்ச் பண்ணி இந்த பேப்பரை வந்து நேராக வந்து சிஓ ஆஃபீஸுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. அதனால் யாருமே வந்து எக்ஸாம் ஹாலில் மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, பண்ணவும் செய்யாதீங்க. ரெண்டாவது வந்து இந்த பார்ட் சியையும் பார்ட் பியையும் நீங்கள் எந்த டச்சும் பண்ணக்கூடாது. இது வேல்யூ பண்ணி மார்க் போடக்கூடிய பகுதி. அதே மாதிரி தான் கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே அதே தான், நீங்கள் எந்த விதமான டச்சும் பண்ணக்கூடாது. கீழே வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொடுத்துருப்பாங்க, டெசிக்னேஷன் ஏஇ, எஸ்ஓசிஇ. இந்த ஏஇங்கிறது தான் உங்களுடைய பேப்பர் வந்து வேல்யூ பண்ணக்கூடிய ஸ்டாஃபு. எஸ்ஓசிங்கிறது இந்த வேல்யூ பண்ணக்கூடிய ஸ்டாஃபுக்கு மேலே 2 சூப்பர்வைசர் இருப்பாங்க, எஸ்ஓசி, அவங்க சைன் பண்ணணும், அவங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இது கேப் நம்பர், பண்டல் நம்பர், பேக்கெட் நம்பர், ஸ்கிரிப்ட் நம்பர். ரெண்டாவது பேஜை பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்து கொஸ்டின் நம்பர் 1 அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 1 to 100 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் வந்து 1 to 40 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டின் இங்கே எடுத்த மதிப்பெண்ணா இங்கே வந்து அவுட்புட் பண்ணுவாங்க. எக்ஸாமில் அவுட்புட் பண்ணிவிட்டு பேஜ் வைஸாக டோட்டல் பண்ணுவாங்க. அதேமாதிரி வந்து கொஸ்டின் வைஸாகவும் இங்கே டோட்டல் போடணும், பேஜ் வைஸாகவும் டோட்டல் போட்டு மொத்த டோட்டலாக போடுவாங்க. ஓகேங்களா, இதான் வந்து ஃப்ரண்ட் பேஜு 10th, 11th, 12th எல்லாமே காமன். ரெண்டாவது வந்து உங்களுக்கு இந்த வந்து 10th வந்து தமிழ் பேப்பருடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. 10th தமிழில் வந்து ஃபார்ம் 4 ஃபார்ம் கொடுத்து நீங்கள் 1 ஃபார்ம் அட்டன் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 41, அது ஒரு லைப்ரரி ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க, ஸ்கூல் ப்ளஸ் ஒன் அட்மிஷன் கொடுத்துருப்பாங்க, விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடைய உறுப்பினர் சேர்க்கை கொடுத்துருப்பாங்க, பணி வாய்ப்பு தேடி தன் விவரப்பட்டியல் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஃபார்மில் உங்களுக்கு எந்த ஃபார்ம் கேட்குறாங்களோ அதை ஃபுல்லப் பண்ணுங்கள். ஒரு அப்ளிகேஷனை ஃபுல்லப் பண்ணக்கூடிய விஷயம் தான், ஜஸ்ட் ஒரு ஈஸியாக நீங்கள் 5 மார்க் எடுக்கக்கூடியது. நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நூலக உறுப்பினர் சேர்க்கைன்னா உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கு, உங்களுடைய நேம் என்ன, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஏஜ், நீ என்ன படிக்கிறீங்க, உங்களுடைய செல்ஃபோன் நம்பர், உங்களுடைய அட்ரஸ். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி தான் ப்ளஸ் ஒன் அட்மிஷனும், ப்ளஸ் ஒன் அட்மிஷன் 10th முடிச்சு போகிறீங்கன்னா ப்ளஸ் ஒனுடைய மார்க்ஸ் ஃபுல்லாக டீட்டெயில் கேட்டுப்பாங்க, உங்களுடைய எக்ஸாம் நம்பர், ஒவ்வொரு சப்ஜெக்ட் எவ்வளோ மார்க்ஸு, உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ். அதே மாதிரி தான் 4 ஃபார்மும், தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் உறுப்பினர் சேர்க்கை. அந்த அப்ளிகேஷன் என்ன கேட்டிருக்காங்களோ அதை நீட்டாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் அழகாக வந்து ஃபுல்லாக பண்ணுங்கள். 4 ஃபார்ம் தெளிவாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதோடைய ரெண்டாவது தமிழில் மிக முக்கியமாக 8 மார்க் கொஸ்டின் இருக்குது. 8 மார்க் கொஸ்டின் வந்து பொது கற்ற வரும். இன்னொன்று மிக முக்கியமாக நயம் பாராட்டி எழுதுகிற இந்த கொஸ்டின் கண்டிப்பாக இந்த செகண்ட் டிவிஷனுக்கு அதான் வர வாய்ப்பு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் வந்தாவே நீங்கள் என்ன செய்யணும், கதை வந்தாலும் சரி தான், நயம் பாராட்டுக்கு வந்தாலும் சரி தான், குறிப்பு சட்டகம் கண்டிப்பாக போடணும். குறிப்பு சட்டகம் என்னென்னா ஒரு 300, அதனுடைய திரண்ட கருத்து. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நயம் பாராட்டுக்காக வந்து 300, திரண்ட கருத்து, மோனை நயம், எதிக நயம், சந்த நயம், ஏய்பு, முரண், அணி, முடிவுரை, இந்த மாதிரி ஹெட்டிங்கை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஹெட்டிங்கும் நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணால் தான் உங்களுக்கு 8 மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைண்டா 1 மதிப்பெண் அல்லது 2 மதிப்பெண் குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு ஹெட்டிங்லேயுமே அழகாக அந்த பாடலில் என்ன வந்திருக்கோ அது தெளிவாக எழுதுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதும். தமிழை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சந்திப்பிழையோ அவங்களுக்கு வந்து ஒற்றுப்பிழையோ வயங்கொழி பிழைகளோ எந்த விதமான பிழைகள் இல்லாமல் அடித்தல் திருத்தல் இல்லாமல் அழகாக லெஜிபிள் ஹேண்ட் ரைட்லேயும் எழுதுங்க. 8 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம்.
அதே மாதிரி ஒரு கதை வந்து கொடுத்துருக்கு பாருங்கள். துணைப்பாளத்தில் வந்து புதிய நம்பிக்கை கமலாயன், இது வந்து டெலிட்டட் போர்ஷனில் போயிடுச்சு. இந்த இதோட அன்னமையா கதையெல்லாம் இருக்குது, இது டெலிட்டட் போர்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி கதையை நீங்கள் எழுதும் என்ன செய்யணும்னா, குறிப்பு சட்டகம் போட்டு தான் எழுதணும். குறிப்பு சட்டகம் போட்டு தான். இப்போ இந்த கதையை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்கள் பாடப்பகுதியில் வந்து இப்போ ரெடியூஸ்டு போர்ஷன் இருக்கக்கூடிய கதையை இதே பேஸில் நீங்கள் எழுதணும். குறிப்பு சட்டகம், முன்னுரை, பொருளுரை, அந்த ஒவ்வொரு சப்ஹெட்டிங்கையும் நோட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அதை எடுத்து நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். குறைந்தது ஒரு 3 பக்கத்துலேருந்து 4 பக்கம் எழுதா தான் 8 மார்க் கிடைக்கும். கதைக்கலாம், அழகாக எழுதுங்க, 8 மார்க் ரொம்ப சிம்பிளாக, ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது, அடித்து திருத்தலைன்னா ஒரு 8 மார்க் ஈஸியாக கிடச்சிடும். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து இப்போ வந்து ஒன்வேர்டை பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா, என்ன சப்ஜெக்ட் இப்போ தமிழில் கொடுத்துருக்கேன், ரெண்டாவது ஒன்வேர்ட்ஸ் பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது லாங்குவேஜாக இருக்கட்டும், மேக்ஸு, சயின்ஸ், சோசியல், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், அக்கௌண்டன்சி, எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் ஒன்வேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யும்டா, உங்களுக்கு சில சப்ஜெக்ட் வந்து 15 ஒன்வேர்டு வரும், சில சப்ஜெக்ட் வந்து 20 ஒன்வேர்டு வரும், எந்த ஒன்வேர்டு வந்தாலும் நம்பர் கரெக்டாக போடுங்க. இது லாங்குவேஜ் கொடுக்கப்பட்டிருக்கு தமிழுக்கு. நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பரில் வந்து ஸ்கிரிப்டில் வந்து ஒன் லைன் விட்டு 1 லைன் எழுதியிருக்காங்க. அப்படி எழுதும் அழகாரத்தை இருக்கும், தப்பெல்லாம் கிடையாது. நீங்கள் நெருக்கி எழுதினாலும் நல்லது தான், இல்லை இந்த மாதிரி நீட்டாக எழுதினீங்கன்னா உங்கள் பேப்பரை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மெயினாக ஒன்வேர்டு கொஸ்டினுக்கு ஆப்ஷன்ஸ் மறந்துடுறாங்க, ஏபிசிடியில் 4 ஆப்ஷன்ஸில் ஒரு கொஸ்டினுக்குரிய உரிய ஆப்ஷன்ஸை கரெக்டாக எழுதுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதுங்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிடையாது, அழகாக எழுதுங்க. அதே மனப்பாட பாடங்கள் நீங்கள் எழுதும்போது திருக்குறள் 2 வரியை நீங்கள் நீட்டாக அழகாக எழுதணும், அந்த 2 சீரை வந்து ரொம்ப அழகாக எழுதணும், தப்பு வரக்கூடாது. மனப்பாட பாடல்களுக்கு அடித்தல் திருத்தல் வரக்கூடாது, அப்போ தான் உங்களுக்கு மார்க் அப்படி கிடைக்கும் டக்குன்னு. இது வந்து ஒரு கவிதை கொடுத்துருப்பாங்க, ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அந்த பிக்சருக்கு வந்து நீ என்ன செய்ய போகிறீங்க, கவிதை எழுத போகிறீங்க, அந்த மாதிரி கொஸ்டின் 5 மார்க்கு. ரெண்டாவது இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 14 ஒன்வேர்டு இருக்கும், 14 ஒன்வேர்டு. அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா, நம்பர்ஸ் போட்டு ஆப்ஷன்ஸ் போட்டு நீட்டாக கண்டினியூட்டி எழுதிருங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் இருக்குது, ஒரு 3 லைன் 4 லைன்ஸ் இருக்குது, மொத்தம் 20 லைன்ஸ் இருக்கும், ஒரு 3 லைன் 4 லைன்ஸ் தான், இங்கேயே ஆரம்பிக்காதீங்க. அடுத்த கொஸ்டினாக நெக்ஸ்ட் பேஜ்லேருந்து ஆரம்பிங்க, லைட்டாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோ, பென்சிலை ஒரு ஸ்கேன் எடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ், இது வந்து கிராமர் பார்ட் கொடுத்துருக்கு. ஒவ்வொரு கொஸ்டின் முடியுமோ ஒரு அண்டர்லைன் பண்ணிங்க, அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஒரு 2 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன செய்யணுங்க, ஒரு அண்டர்லைன் பண்ணும்போது உங்கள் பேப்பரை பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பஞ்சுவேஷன் கொடுத்துருக்கு, இங்கே ஒரு மெமரி பாயம் கொடுத்துருக்கு, 10th வந்து நோ மென் ஆர் ஃபாரின் அப்படிங்கிற ஒரு மெமரி பாயம் கொடுத்துருக்கு. எல்லாம் எழுதும்போது லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங்காக நீட்டாக வித்தவுட் மிஸ்டேக்ஸ் எழுதிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th மேக்ஸுடைய ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கு, செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் வந்து 14 ஒன்வேர்ட்ஸ், இது வந்து அன்ரூலில் வரும், லாங்குவேஜ் மட்டும்தான் ரூலில் வரும், ரிமைனிங் கூடிய ஆல் சப்ஜெக்ட்டுமே அன்ரூலில் தான் வரும். 14 ஒன்வேர்ட்ஸ் நீங்கள் ஒரே பேஜ்லேயே எழுதலாம். சிலர் வந்து அழகாக கொஞ்சம் கேப்பு விட்டு 10 ஒன்வேர்ட்ஸ் மட்டும் எழுதுவீங்க, ரிமைனிங் 4 வந்து நெக்ஸ்ட் பேஜில் எழுதலாம், தப்பெல்லாம் கிடையாது. இல்லை 14 ஒன்வேர்ட்ஸையும் நீட்டாக அழகாக எழுதிடுவேன் கேப் விட்டு அப்படின்னு நீங்கள் அழகாக எழுதிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சோண்டு ரிமைனிங் பேஜ் இருந்தால் அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. 14 ஒன்வேர்ட்ஸ் கரெக்டாக ஆப்ஷன்ஸ் கரெக்டாக போடணும், அடுத்தது தான் வருதுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரி, உங்களுக்கு ஜாமெண்ட்ரி வந்து 43 கொஸ்டினில் இருந்துருக்கு, எந்த ஜாமெண்ட்ரியை போட்டாலும் நீட்டாக அழகாக போடுங்க. ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரைக்கும் 8 மார்க்ஸ் அப்படி வாங்கணும். ரஃப் டயக்ராம் போடுங்க, அதே மாதிரி மெயின் டயக்ராம் போட்டு அதை கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 ஸ்டெப் 5 வரைக்கும் எழுதுங்க, வெரிஃபிகேஷன் எழுதுங்க. இது வந்து டேஞ்சென்ட் வந்து கொடுத்துருக்கு, செக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக. மேக்ஸை பொறுத்தளவுக்கு ரஃப் ஒர்க்கு நீங்கள் என்ன செய்யலாம், கீழே ஒரு 3 இன்ச்சஸ் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்டா, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ரஃப் ஒர்க்கை ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பேஜுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ரஃப் ஒர்க்குக்கு மறந்துடக்கூடாது. மேக்ஸுக்கு 10th 11th 12th மேக்ஸுக்கு ரஃப் ஒர்க்குக்கு கீழே வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்கேலில் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி ரஃப் ஒர்க்கு ஃபுல்லாக பண்ணிக்கோங்க, சைடில் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கொஸ்டின் 2 மார்க்ஸும் நீட்டாக அழகாக நம்பர் போட்டு நீட்டாக அழகாக எழுதுங்க, உங்களுக்கு அதிக மதிப்பெண் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த 10th வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் இருக்குது, பஞ்ச் பண்ணியிருப்பாங்க கிராஃபுக்கு, இது ஒரு 44 கொஸ்டின் 8 மார்க்ஸ் இருக்குது. கிராஃபுக்கு இந்த விதமாக அடுத்த திருத்தம் அழகாக எழுதுங்க, ஸ்கேல் போடுங்க, டைம் ஸ்கேல் போடுங்க, அதாவது ஸ்கேல் போடுங்க, எக்ஸ் ஆக்சிஸ் எவ்வளவு, ஒய் ஆக்சிஸ் எவ்வளோன்னு போடுங்க, நீட்டாக வந்து பாயிண்ட்ஸை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இதே மாதிரி ஏதாவது இந்த பாக்ஸில் எரர் இருந்தால் ஒரு பென்சில் எடுத்து ஒரு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள், அடிக்கு ஓவர் ரைட் பண்ணாதீங்க, மார்க் கிடைக்காது, ஈஸியாக 8 மார்க்ஸ் வாங்குதலாம். மேக்ஸில் கிராஃப் வந்து லாஸ்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க, தமிழ் கொடுத்துருப்பாங்க, தமிழில் வந்து ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க. சோசியல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேப் வந்து ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருப்பாங்க.
இதே மாதிரி தான் லெவன்த்து டுவெல்த்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லா பாடங்களுக்குமே இந்த பேசிக்கில் நீங்கள் உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் மார்க் எடுத்துலாம். அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே எப்படி ஃபுல் மார்க் எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.